சூப்பராக இருக்கு ப்ரோ, செம்மையாக இருக்கு ப்ரோ. படம் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. எல்லா எல்லா எல்லாருமே தன்னோட ரோலை கரெக்டாக பண்ணிக்கலாம். விஜய் சேதுபதிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல், சமந்தாக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். சூப்பராக நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்தது. நல்லா விஜய் சேதுபதி சூப்பராக, எல்லாருமே பகத் பாசில் படம் எல்லாருமே எல்லாமே செம்மையாக இருக்கும். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தோம். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பார்க்கலாம். இல்லை எல்லாரும் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்க வேண்டிய படம் இப்போ. எல்லாம் நல்லா இருக்கு, எல்லா பெர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருக்கு. மூணு மணி நேரம் போனது தெரியல, படம் வேற லெவலாக இருக்கு. அடல் கண்டென்ட் தேவையான கண்டென்ட் மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்றது, நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல. படம் நல்லா இருக்கு சார், எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பர் படம் பார்க்கணும், செம்மையாக இருக்கு படம். தேராஜன் குமார் ராஜா ஆக்சுவலாக எதிர்பார்த்ததுக்கு செம்மையாக ட்ரீட் கொடுத்துருக்காங்க. கண்டென்ட்லாம் சொல்ல முடியாதுங்க, இப்போ அதை போய் பாருங்கள். ஆ, படம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஆக்டிங் லெவல் எல்லாருமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அடல்ட் கண்டென்ட், ஆமாம், முகம் சொல்லிக்கிற மாதிரி சீன்ஸும் கொஞ்சம் கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் நடைமுறையோட முகம் அதுதான்ன்றனால அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் போகணும். நல்லா இருந்துச்சு தான், சமந்தா ரோல் நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. அடல் கண்டென்ட் அந்த ஏஜுக்கு தானே, ஏஜ் சர்டிபிகேட் இருந்ததுனால அதனால பாக்கலாம். அந்த ஏஜுக்கு உள்ள கண்டென்ட் இருக்க மக்கள் வந்து அதை பாக்குறது நல்லதா இருக்கு. நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி நல்லா சொல்லியிருக்காங்க, லைஃப் பிராக்டிக்கலா பண்ணுன்ற இதுல இது பண்ணிருக்காங்க சார். படம் மஸ்ட் வாட்ச் தான், நல்லா இருக்கு படம். எல்லாருமே சூப்பராக பண்ண, மிஸ்கின் செம்ம ஆமாம், தேவை கண்டிப்பாக தேவை, நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ், இட் வாஸ் சூப்பர். அடல்ட் தான் ஆனால் ஓகே கண்டென்ட், அதுக்கு எதுவும் தப்பா தெரியல. அதில் ஆரண்ய கண்டம் தான் ஓடல, இந்த படம் ஆக்சுவலி ஓடும் நம்புறேன் நான். அந்த படம் தான் பெருசாக ப்ரொமோஷன் இல்லாதனால ஓடல, பட் இந்த படம் கண்டிப்பாக ஓட நம்புறேன். எல்லாருக்குமே பிடிச்சது, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அமையாது. ஃபாத் பாசில், சமந்தா, விஜய் சேபதி எல்லாருமே நல்லா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். படம் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த 20 மினிட்ஸ் தான் படத்தோட ஹோல் கிராக்ஸே, செம்மையாக முடிச்சிருக்காரு படம். சாந்தில் இல்லை, தேவையான தான், எதுவுமே தேவையான இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. அடல் கண்டல் எல்லாமே தேவையான விஷயம் தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ்லாம் கிழிச்சிட்டாங்கண்ணா, டெக்னிக்கல் வைஸ் எல்லாத்துலேயுமே வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் உள்ளே போயிட்டு ரிவ்யூ பார்க்குறது, ரிவ்யூ பார்த்தலாம் எங்கேயுமே நம்ம உள்ளே போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை மாத்திரம் பார்த்துவாங்கண்ணா. படம் வந்து செம்மையாக இருக்குண்ணா, சூப்பர் டீலக்ஸ் கிடையாது. வாழ்வின் ரகசியம் கிளைமேக்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும், பாருங்கள். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, கண்டிப்பாக பார்க்கணும், தேட்டர் தான் பார்க்கணும், சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, மற்ற மூவியோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த மூவியில் வந்து எல்லாருமே பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்தது. 3 hours போனதே தெரியல. விஜய் சேதுபதி ஆஸ் யூஷுவல் செம்மையாக நடிச்சிருந்தார், எல்லா கேரக்டருமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. ஆமாம், சமந்தா கேரக்டர் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. ஆனால் விஜய் சேதுபதி டெஃபினட்டாக வேறு யாருமே ரீப்ளேஸ் பண்ணியிருக்க முடியாது, அவரை அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தார். அடல்ட் கண்டென்ட் இது, பட் இட் வாசன்ட் மெச்சோர் கான்செப்ட்ஸ் தான் இருந்தது. இட் லைக் மேபி சில்ட்ரனுக்கு வந்து அவங்களுக்கு புரியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆமாம், எல்லாம் எவ்ரி சீன் வந்து நெசசிட்டியாக தான் பண்ணாங்க, லைக் எதுவுமே தேவையில்லாமலாம் ஒன்றுமே இல்லை. ஹாய், மறக்காம நம்ம நான்ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.